வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியா ஆண்டவருடைய திட்டங்களை அறிய முயற்சித்தார். இதோ தன்னுடைய அன்பை மனித இயல்புக்குரிய விதத்திலே வெளிப்படுத்தின அந்த மகளைப் போல நீங்களும் அநேக விஷய ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் விரும்புகிற விதமாக உங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டீர்கள். இத்தனை ஆண்டுகளாக என் மகளே என் மகனே ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஏற்று நீ வாழ்ந்தாய். இப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய கரத்திலே நீ அழகிய மணிமுடியாக இருக்கிறாய். அரச மகுடமாய் நீ இருக்கிறாய். உன் துன்பங்களை அவர் காண்கிறார். உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார். கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிற தேவன் ஒரு விசை உன் கண்ணீர் கவலைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? இதயத்தின் வேந்தனாய் வருகிறவரிடத்திலே உன்னை கலங்காதே நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு மாறாத தெய்வத்திடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உன்னை என்னாலும் காத்துக் கொள்கிறவர் அவர். ஒரு விசை உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவாய். பாதத்தை தேடி வந்தார். என் மகளே என் மகனே நீ ஆண்டவருடைய பாதத்தை தேடி ஓடி வருகிற பிள்ளையாக இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை தேற்றுவார் மகளே, ஆண்டவர் உன்னை தேற்றுவார் மகனே. இதோ நீ கலங்காதே, வேற்று தேசத்திலே இதோ உறவுகளை விட்டு நீ பிரிந்து வாழுகிறாயா? ஐயோ உனக்கு இப்படிப்பட்ட கவலை நேர்ந்து விட்டதே என்று கலங்கி நிற்கிறாயா? என்னை அன்பு செய்ய யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படுகிறாயா? இதோ ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். உன்னை கரம் பிடிப்பார். உனக்கு 1000 பேரை துணையாக கொடுக்க போகிறவர். உனக்காக மனிதர்களை எழுப்ப போகிறவர். உனக்காக உறவுகளை உருவாக்குகிறவர். உன்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பாயா? இன்றியே
ஆண்டவரே, இதோ கடன் பிரச்சனைகளினாலும் குடும்ப பாரத்தினாலும் துவண்டு கிடக்கிற என் பிள்ளைகள், யார் எங்களை தேற்றுவார் என்று, இதோ மனிதர்களாலுள் இதோ எங்களுக்கு கிடைக்கிற தேற்றுதல் இதோ எங்களுக்கு நிறைவை கொடுக்க முடியாத என்று கலங்கி நிற்கிற இதோ எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய இறங்கி வரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கரம் எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை காண செய்யும் ஆண்டவரே. இதோ இந்த புனித வாரம் இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை காண செய்யும்படியாக இதோ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நீர் ஊற்றுகிற ஒரு அபிஷேகமாய் மாறட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இதோ உம்முடைய சிலுவை சாவு வெறும் கற்பனை அல்ல, இதோ அது ஒரு கதை அல்ல என்று நாங்கள் நம்புகிறோமே, அது உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தின் மட்டிலே, திரு அவையினுடைய நம்பிக்கையின் மட்டிலே தேவரீர் இரக்கமாயிருந்து இதோ மக்களுடைய கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை போக்குவீராக. கலங்கரை தீபமோ அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ இயேசு ராஜனின் ஆமே, யுகத்தின் வெளிச்சமே இயேசு இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், புரிந்து கொள்பவரே, தனிமை அப்பா என் சோர்வுகள் வேதனைகளை அறிபவரே, இயேசு தேற்றுவார், வெற்றுகிறவரே இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றவாளராயிருக்கிறவரிடத்திலே உன்னை கொடுப்பாய் மகளே, உன்னை ஒப்பு கொடுப்பாய் மகனே. ஒரு விசை ஆண்டவரிடத்திலே, உனக்கு மீட்பு உண்டு, உனக்கு தேற்றரவு உண்டு, உனக்கு ஆறுதல் உண்டு, விடுதலை உண்டு. ஒரு விசை ஒப்பு கொடுத்து மன்றாடுவாய். ஹாலலுய்யா 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 ஹாலலுய்யா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காண்பவரே உமக்கு நன்றி ஐயா, எங்களை காக்கின்றவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இதுவரை காத்தவரே, கரம் பிடித்து நடத்துபவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரத்தினால் என் பிள்ளைகள் காக்கப்படுவார்களாக. புனித வாரம் எங்களுடைய ஆத்மாவுக்கு விடுதலையின் வாரமாக இருப்பதாக. அநேகர் உம்முடைய அன்பின்பால் ஈர்க்கப்படுவார்களாக. உம்முடைய இரக்கத்தினால் என் பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, எங்களுக்காய் இறங்கி வந்தவரே, இந்த நேரம் எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டருள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்ணீரை காண்பவரே, கலக்கத்தை போக்குபவரே, இரக்கத்தின் தெய்வமே, எங்களின் துணையாளரே, உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமாண்டவரே,
எங்கள் துணையாளர், உம்மை விட்டால் வேறு யாரிடத்திலே நாங்கள் போவோம் என்று இதோ என் பிள்ளைகள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த கொள்ளை நோயினுடைய வேதனை, அரசாங்கத்தினுடைய அறிவுரைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். ஆண்டவரே, புதைந்து போன நிலையில் கிடக்கிற என் பிள்ளைகளை தேவரீர் விடுவிப்பீராக. மகிமையின் தேவன், இதோ என் பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. பரிசுத்த இரக்கம் எங்கள் மீது கடந்து வர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்ளாது போனால் யார் எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவா? ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மட்டுமே எங்களை விடுவிக்கும். இதோ உம்முடைய கருணை மிகுந்த பார்வை இந்த பூமியின் மீது திரும்பட்டும் ஆண்டவரே. ஒரு விசை இந்த பூமியை நோக்கி நீர் பார்ப்பீராக. உம்முடைய திருமுக ஒளியை இதோ இந்த பூமியின் மீது வீசுவீராக. ஆண்டவரே, மடிந்து போகிற எளிய மக்கள், மடிந்து போகிற ஏழை மக்கள், மடிந்து போகிற விசுவாசிகள் ஆண்டவரே ஏராளம் ஏராளமாய் இதோ நாங்கள் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் அப்பா, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகளுடைய இதோ கரத்தை எல்லாம் நீர் பிடிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. நீர் படைத்த இந்த ஜனம் மனிதனுடைய தீமையினாலோ, மனிதனுடைய எந்த விதமான அந்தகார இருளின் சக்தியினாலோ இதோ அவர்களுடைய உயிர் எடுக்கப்படாதபடிக்கு தேவரீர் விடுதலையை தருவீராக. இதோ இந்த கோர தாண்டவம் இன்றிலிருந்து நிறைவடையும்படியாக, இதோ எண்ணிக்கை குறையும்படியாக, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ இந்த சூழலை கொண்டு வரும்படியாக தேவரீர் இதை எங்களுக்காக செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உதவி செய்கிறவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே, எங்கள் புலம்பலை கேட்டு எங்கள் மீது இரக்கம் கொள்பவரே. இதோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சிலுவையில் மொழிந்தவரே, எங்கள் பாவங்கள் ஒருவேளை உமது கண்முன் செந்தூரம் போல இருந்தால் அவைகளை மன்னித்து நீர் ஆசீர் அருள்வீராக, விடுதலை தருவீராக, கருணையை பொழிவீராக. அப்படியாகவே நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு துணையாக தூயாவியானவரை அளிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூயாவியானவரே, பரிசுத்தரே நன்றி ஐயா, பரமனே நன்றி ஐயா, பரிசுத்தாவியே நன்றி ஐயா. உம்முடைய பாதங்களுக்குள் எங்களை நாங்கள் இதோ ஒப்பு கொடுத்து முது பாதபடியில் ஒரு புழுவை போல, ஒரு பூச்சியை போல நின்று புலம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்திலேயே மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாண்புயருவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும்
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.